பொதுவாக கிரிக்கெட்டில் நாம் அதிகம் எதிர்பார்ப்பது பேட்ஸ்மேன்கள் அடிக்கும் சிக்ஸர்கள் தான். இதனை பார்க்கத்தான் அனைத்து ரசிகர்களும் ஆவலோடு காத்திருப்பார்கள். குறிப்பாக தனக்கு பிடித்த பேட்ஸ்மேன் சிக்ஸர் அடிப்பதை காண ஒவ்வொரு பந்தையும் வைத்த கண் வாங்காமல் பார்க்கும் ரசிகர்கள் ஏராளம். அதேபோல் விறுவிறுப்பான கட்டமாக இருக்கும் கடைசி ஓவர்களில் அணியின் வெற்றிக்காக அடிக்கப்படும் சிக்ஸர்களுக்கு தான் ரசிகர்கள் மத்தியில் மவுசு அதிகமாக இருக்கும். காரணம், அந்த கடைசி ஓவரை எதிரணியின் தரமான பந்து வீச்சாளர் தான் வீசுவார். அவருக்கு எதிராக தில்லாக தைரியமாக சிக்ஸர் அடிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இருப்பினும் கடைசி பந்தில் சிக்ஸரை அடித்து தனது அணியின் வெற்றிக்கு ஒரு சில வீரர்கள் காரணமாக திகழ்ந்துள்ளனர். அவ்வாறு சர்வதேச கிரிக்கெட்டில் கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்து அணியை வெற்றி பெற வைத்த அந்த வீரர்களின் பட்டியலை தற்பொழுது இந்த வீடியோவில் நாம் காணலாம். மகேந்திர சிங் தோனி. சர்வதேச கிரிக்கெட்டில் தலைசிறந்த ஃபினிஷராகவும் சிறந்த கேப்டனாகவும் பார்க்கப்பட்ட மகேந்திர சிங் தோனி அவர்கள் தனது அணிக்காக 24 முறை சிக்ஸர் அடித்து வெற்றி பெற வைத்திருப்பவர். அந்த வரிசையில் இலங்கை அணிக்கு எதிராக 2013 ஆண்டு நடைபெற்ற இறுதிப் போட்டி ஒன்றில் அந்த அணி நிர்ணயித்த 202 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணிக்கு கடைசி 3 பந்துகளில் 16 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ஒரு சிக்ஸர் அடுத்த பந்தில் பவுண்டரி மற்றும் கடைசி பந்தில் சிக்ஸர் என அடித்து இந்திய அணி கோப்பையை வெல்ல காரணமாக திகழ்ந்தார். ரோஹித் சர்மா. சர்வதேச கிரிக்கெட்டில் ஹிட்மேன் என்று அழைக்கப்படும் தற்போதைய இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பெரிய பெரிய சிக்ஸர்களுக்கு பெயர் போனவர். அந்த வரிசையில் 2021 ஆண்டு நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற 20 ஓவர் போட்டி ஒன்றில் 180 ரன்கள் என்ற இலக்கை துரத்திய நியூசிலாந்து அணி 179 ரன்களை குவிக்க ஆட்டம் டையில் முடிவடைந்தது. பின்னர் வீசப்பட்ட சூப்பர் ஓவரில் முதலில் ஆடிய நியூசிலாந்து அணி 17 ரன்களை குவிக்க அதை விரட்டிய இந்திய அணிக்கு கடைசி 2 பந்துகளில் 8 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து 2 சிக்ஸர்களை அடித்த ரோஹித் சர்மா இந்திய அணியை வெற்றி பெற வைத்திருப்பார். சிவனரேன் சந்திரபால். 2008 ஆண்டு இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் முதலில் ஆடிய இலங்கை அணி 235 ரன்களை குவிக்க 236 ரன்கள் என்ற இலக்கை துரத்திய மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு கடைசி பந்தில் வெற்றிக்கு 6 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் களத்தில் இருந்த சந்திரபால் நம்பர் 1 பவுலரான சமிந்தா வாஸ் வீசிய அந்த கடைசி பந்தில் ஒரு பிரம்மாண்டமான சிக்ஸர் அடித்து மேற்கிந்திய தீவுகள் அணியின் வெற்றிக்கு காரணமாக திகழ்ந்திருப்பார். தினேஷ் கார்த்திக். கடந்த 2005 ஆண்டு இந்திய அணிக்குள் அறிமுகமாகி தன்னுடைய நிலையற்ற பேட்டிங்கால் தன்னுக்கான ஒரு இடத்தை பிடிக்க முடியாமல் தவித்து வந்த தினேஷ் கார்த்திக் இப்படி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என்று அன்று வரை யாரும் எதிர்பார்த்தது இல்லை. தற்பொழுது இந்திய கிரிக்கெட் அணியின் மிகச்சிறந்த ஃபினிஷராக பார்க்கப்படும் தினேஷ் கார்த்திக் கடந்த 2018 ஆண்டு நடைபெற்ற நிதாகஸ் கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் வங்கதேச அணியை நிர்ணயித்த 167 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணிக்கு கடைசி பந்தில் வெற்றி பெற 5 ரன்கள் தேவைப்பட்ட பொழுது களத்தில் இருந்த தினேஷ் கார்த்திக்கு வங்கதேச வீரர் சௌமியா சர்க்கார் பந்தை வீச அதனை எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ஒரு ஃபிளாட் சிக்ஸாக அடித்து இந்திய அணியை வெற்றி பெற வைத்ததோடு கோப்பையை வெல்லவும் காரணமாக திகழ்ந்தார். ஜாவித் மியாண்டர். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே 1986 ஷார்ஜாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் கடைசி பந்தில் பாகிஸ்தான் அணியின் வெற்றிக்கு 4 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் இந்திய வீரர் சேத்தன் சர்மா வீசிய கடைசி பந்தை டீப் மிட் விக்கெட் திசையில் சிக்ஸருக்கு விரட்டி பாகிஸ்தான் அணியை வெற்றி பெற வைத்திருப்பார். லான்ஸ் க்ளூஸ்னர். 1999 ஆண்டு நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் தென்னாப்பிரிக்க அணி கடைசி பந்தில் 4 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இருக்கும்பொழுது நியூசிலாந்து வீரர் டியோன் நாஷ் வீசிய பந்தை சிக்ஸருக்கு அனுப்பி தனது அணியை வெற்றி பெற வைத்திருப்பார் லான்ஸ் க்ளூஸ்னர். பிராண்டன் டெய்லர். 2006 ஆண்டு ஜிம்பாப்வே மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஒன்றில் முதலில் ஆடிய வங்கதேச அணி 237 ரன்கள் என்ற இலக்கை ஜிம்பாப்வே அணிக்கு நிர்ணயித்தது. பின்னர் இலக்கை துரத்திய ஜிம்பாப்வே அணிக்கு கடைசி பந்தில் வெற்றி பெற 5 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் வங்கதேச வீரர் மஷ்ரஃபி மோட்டசா வீசிய அந்த கடைசி பந்தை சிக்ஸருக்கு விரட்டி தனது அணியை வெற்றி பெற வைத்திருப்பார் பிராண்டன் டெய்லர். ரியன் மெக்லரன். 2013 ஆண்டு நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் முதலில் ஆடிய நியூசிலாந்து அணி 260 ரன்களை குவிக்க 261 ரன்கள் என்ற இலக்கை விரட்டிய தென்னாப்பிரிக்க அணியின் வெற்றிக்கு கடைசி பந்தில் 3 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் களத்தில் இருந்த ரியன் மெக்லரன் நியூசிலாந்து வீரர் ஜேம்ஸ் பிராங்க்லின் வீசிய ஆட்டத்தின் இறுதி பந்தில் ஷார்ட் ஃபைன்லெக் திசையில் ஒரு சிக்ஸர் அடித்து தென்னாப்பிரிக்க அணி 3-0 என்ற கணக்கில் நியூசிலாந்தை வீழ்த்த காரணகர்த்தாவாக திகழ்ந்திருப்பார்.
நேதன் மெக்கல்லம். 2013 இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி நியூசிலாந்து அணிக்கு டக்வர்த் லூயிஸ் விதிப்படி 23 ஓவர்களில் 198 ரன்கள் என்ற இலக்கை நிர்ணயிக்க, அந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய நியூசிலாந்து அணிக்கு கடைசி பந்தில் 5 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த நாதன் மெக்கல்லம் இலங்கை வீரர் ரங்கனா ஹெராத் வீசிய இறுதி பந்தில் 6 ரன்கள் அடித்து நியூசிலாந்து அணியை வெற்றி பெற வைத்திருப்பார். சமரா கபகேதரா. 2010 நடைபெற்ற 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டித் தொடரில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டி ஒன்றில் இந்திய அணியை நிர்ணயித்த 163 ரன்கள் என்ற இலக்கை துரத்திய இலங்கை அணிக்கு கடைசி பந்தில் வெற்றிக்கு 3 ரன்கள் தேவைப்பட்ட பொழுது களத்தில் இருந்த கபகேதரா இந்திய வீரர் ஆசிஷ் நெக்ரா வீசிய ஆட்டத்தின் கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்து இலங்கை அணியை வெற்றி பெற வைத்திருப்பார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.